ஜெய் ஜெயசங்கர ஹர ஹர சங்கர கருணைக்கடல் காஞ்சி மாமுனி நங்கை நாயகன் மகாபெரிவாடு சரணம். நமஸ்காரம். வருகின்ற மாசி மாதம் 1ஆம் தேதி சதய நட்சத்திரத்தில் ஆங்கில தேதி பிப்ரவரி 13 அன்று, அதாவது சனிக்கிழமை அன்று, 63 நாயன்மார்களில் முதலில் மாடக்கோவில்கள் நிர்மாணித்த கோச்செங்கோட் சோழ நாயனாருடைய குரு பூஜை. நாயனாரின் முற்பிறவியில் ஒரு சிலந்தியாக சோழ வளநாட்டில் காவிரி நதிக்கரையிலே ஸ்ரீரங்கம் அருகே ஒரு அற்புதமான நீண்ட நெடும் சோலையில் ஒரு வெண்ணாவல் மரத்தில் உயிர் வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கம் திருமேனி இருந்தது. இந்த சிலந்தி தான் முன் செய்த தவப்பயனால் இறைவன் மேல் பக்தி பூண்டு அந்த லிங்கத்தின் மேல் சிறகுகள் விழா வண்ணம் அழகான சிலந்தி வலை அமைத்து காத்து வந்தது. அதே சோலையில் ஒரு பக்திமிக்க யானை ஒன்று தன் துதிக்கையினால் காவிரி நீரை அள்ளி எடுத்து வந்து சிவன் திருமேனிக்கு அபிஷேகம் செய்ய விழையும் பொழுது சிவனின் மேல் சிலந்தி வலை இருப்பதைக் கண்டு அதை கலைத்து எறிந்தது. சிவனின் மேல் தான் அமைத்த கூரையினை சிதைத்ததை கண்ட சிலந்தி யானையின் துதிக்கையில் ஏறி கடிக்கலாயிற்று. வலி பொறுக்க முடியாமல் யானை தன் துதிக்கையை நிலத்தில் அடித்து கொண்டு தலை சாய்ந்தது. துதிக்கையில் இருந்த சிலந்தியும் உயிர் துறந்தது. யானை சிவபதம் அடைந்தது. இந்த சிலந்தியானது முன் செய்த தவப்பயனால் சைவ நெறி தழைக்கும் சோழ வம்சத்தில் சோழ மன்னன் சுபதேவரின் மனையாளான கற்புக்கு அரசி கமலபதியின் திருவயிற்றில் கருவாய் மலர்ந்தது. குழந்தை பிறக்கும் நேரம் வந்தது. அரசவையில் ஜோதிடம் கூறும் விற்பன்னர்கள் இந்த குழந்தை இன்னும் 1 மணி நேரம் தாமதமாய் பிறந்தால் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டாகும், இந்த குழந்தை மிகப்பெரும் பக்திமானாகவும் தெய்வ குழந்தையாகவும் திகழும் என்று ஆருடம் கூற பட்டத்தரசியான கமலபதி தாயார் அந்த 1 மணி நேரத்திற்கு குழந்தை பிறக்கா வண்ணம் தன் கால்களை இறுக்க கட்டி தன்னை தலைகீழாய் தொங்க விடும்படி ஆணையிட்டாள். 1 மணி நேரம் கழித்து குழந்தை பிறந்தது. புனிதவதியான கமலவதி தாயார் குழந்தையை உச்சி முகர்ந்து தலை சாய்ந்தாள். தலைகீழாய்த்திருந்தமையால் குழந்தையின் கண்கள் மிகவும் சிவப்பாக இருந்ததாம். அந்த காரணத்தினால் செங்கண்ணன் என்று அழைக்கப்பெற்று பின் கோச்செங்கோட் சோழன் என்று போற்றப்பெற்றார் இந்த நாயனார். நாயனார் பிறக்கும் பொழுதே தன் முற்பிறவி அறிந்தவராய் பிறந்தமையால் மிக மிக பக்தி வாய்ந்தவராகவும் சிவத்தொண்டு புரிவதில் மிகவும் ஈடுபாடு உள்ளவராகவும் திகழ்ந்திருக்கிறார். தில்லையில் பிறந்து பின்பு முற்பிறவி வாசத்தால் திருவானைக்கா சென்று அங்கு மறுபடியும் யானைகள் சிவன் திருமேனியை தீண்டாதவாறு மாடக்கோவிலை அமைத்தாராம். அதன் பின்பு பல மாடக்கோவில்களை நிர்மாணித்து வாழ்நாள் முழுவதும் சிவத்தொண்டாற்றி தில்லை அம்பலத்தில் இறைவனடி சேர்ந்திருக்கிறார் இந்த நாயனார். இந்த விஷயம் கூறும் பொழுது ஒரு மற்ற விஷயங்களும் பகிர வேண்டும் என்று ஒரு ஆவல். இந்த குரு பூஜை செய்பவர்கள் பல பேர் அடியனிடம் பல நாள்களாய் பல நல்ல நிகழ்வுகள் அவர்கள் இல்லத்தில் நிகழ்வதாகவும் அவர்களுக்கு நெடுநாட்களாய் இருந்த வேண்டுதல்கள் நிறைவேறி கொண்டிருப்பதாகவும் அடியனிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் பல அதிசயமான சம்பவங்களும் ஒரு சிலர் இல்லங்களில் நடப்பதாய் கூறுகிறார்கள். இவை அனைத்தும் அவர்களின் பக்தியில் அந்த நாயன்மார்களில் பிரத்யட்சமாய் அருள்பாலிக்கிறார் என்பது சர்வ நிச்சயம். இதை செய்பவர்கள் அத்துணை பேர் இல்லங்களிலும் நல் நிகழ்வுகள் நடந்தே தீரும் என்பது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். இந்த நல்ல விஷயத்தை தாங்கள் தங்கள் சுற்றத்தார்களுக்கு பரவச் செய்து அவர்களும் இதை செய்ய ஆரம்பித்தால் அந்த புண்ணியம் அந்த ஆசீர்வாதம் அபரிதமாய் உங்களுக்கும் வந்து சேரும் என்பது திண்ணம். அதனால் இந்த குரு பூஜையை வழக்கம்போல் அவரவர் இல்லங்களில் அவரவர் பூஜை அறையில் இந்த நாயனாருக்காக ஒரு தீபமேற்றி அவர் மனைப்பலகையிலும் தங்களுடைய மனைப்பலகையில் இந்த நாயனாரின் திருநாமத்தை வரைந்து தங்களால் இயன்ற சிவஸ்தோத்திரத்தை கூறி எவ்வளவு முறை சிவபஞ்சாட்சர ஜபம் ஓம் நம சிவாய என்ற சிவபஞ்சாட்சர ஜபம் ஜபிக்க முடியுமோ அவ்வளவு முறை ஜபித்து இந்த நாயனாரின் குரு பூஜையை ஆத்மார்த்தமாக கொண்டாடுவோம். 63 நாயன்மார்களின் ஆசியையும் ஒருங்கே பெறுவோம். இதற்கு நமக்கு கைப்பிடித்து நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கும் மகாபெரியவருடைய ஆசிரிய ஆசியையும் பெறுவோம்.
பகவத் பாதரின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் என்று கூறி, வெண்ணாவ வெறைக்கோழி நூற்பந்தர் செய்தவியன் சிலம்பியது வழிந்த வெள்ளானை கையுனாடி கடித்த உடலுழிய சோழனுயர் உலத்து சுபதேவன் கமலத்தோங்கும் பெண்ணாகி அவள் வயிற்றில் வைக்கிச் செங்கட் பெருமானாய் தென்னவனாய் பெருங்கோவில் பலவும் கண்ணார்வி துயர்தில்லை மறையவர்க்கு முறையுள் கனகமய மாகியருள் கை கொண்டாரே. இனி என் செயல் ஆவது யாதொன்றுமில்லை, என் தெய்வமே, என் பெரியவா, உன் செயல் என்று உணரப்பெற்றேன். இந்த ஊஞ்செடுத்து பின் செய்த நல்வினை யாதொன்றும் அறியேன். பிறப்பதற்கு முன்பே செய்த நல்வினையோ இக்கணம் என்னை தடுத்தாட்கொண்டாய். என் தம்பிரானே, என் சிற்றம்பலமே, என் பெரியவா, ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர.